வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இது பாத்ரூம் இல்ல. என்னடா ஏன் அட்ரஸ் பொம்பளைகிட்ட போய் கேக்குற? ஆம்பளை சிங்கம் என்ன கேட்டா நான் சொல்றேன். லட்சுமி, லட்சுமி, எங்க வந்து போயிட்டு வரீங்க? என்ன இந்த வீட்டுக்கு தாயா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த தாயோட கடமையை செய்ய போனேன். உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வரேன். என்ன நீ சொல்றீங்க? நாளைக்கு உங்க பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அண்ணி, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். செத்த உங்க கல்யாணம் பேச ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு பொண்ணும் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயி வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெற்றுட்டு இருப்பா. இதுதான் பொம்பளைங்க வழக்கம். அண்ணி, நேரம் வரும்போது நானே உங்களுக்கு கல்யாணத்தை ஞாபகப்படுத்துறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவுப்படுத்தாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவு செஞ்சா நான் சம்மதிக்க மாட்டேன். லட்சுமி, உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். எங்க அம்மா நிச்சயமா என் இஷ்டத்துக்கு மாறா செய்ய மாட்டாங்க. அப்போ உங்க இஷ்டம்னு தனியா ஒண்ணு இருக்கா? எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு பிடித்தவரை தேர்ந்தெடுக்க தனி இஷ்டம் வச்சிருக்கா. அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்குன்னு ஒருத்தர நான் முடிவு பண்ணிட்டேன். லட்சுமி, நான் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்கேன். நான் பாத்திருக்கிறவரும் பெரிய இடம் தான். நான் பாத்திருக்கிறவருக்கு படிப்பும் அழகும் இருக்கு, அவருக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்க ரெண்டு பேருக்கு ஜாதக பொருத்தமும் சரியா இருக்கு. ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா மட்டும் போதாது, மனசு பொருத்தமும் சரியா இருக்கு. லட்சுமி, அண்ணி, நான் காதலிக்கிற சதீஷை தவிர யாரையுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்ன வாழ வைக்கணும்னா எனக்கு பிடிச்சவரை ஏற்பாடு பண்ணுங்க. லட்சுமி, நாளைக்கு உன்னை பார்க்க வர போற மாப்பிள நீ சதீஷாவே இருந்தா சந்தோஷம் தானே?
வாங்க வாங்க வாங்க. வீட்டுல இருந்து பெரியவங்க யாரும் வரலையா? வீட்டுல பெரியவங்க சின்னவன் எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. இத வந்தது எனக்கு என்ன பாடுபட போறாளோ. நாங்க செய்ய வேண்டிய சீர்வரிசை செஞ்சாதான் எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். அதுக்காக நீங்க விரும்புற சீர்வரிசை கேட்டு வாங்கிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க சந்தோஷத்துக்காக நான் விரும்புற சீரை வாங்குறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த விஷயமா நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் தனியா பேசுறேன். உங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் கேளுங்க. என் விருப்பத்தை கேட்கறதுக்கு முன்னால என்னை பத்தி உங்களுக்கு புரிய வைக்கலாம் பாக்குறேன். என் பூர்வீகத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுதானே லட்சுமியே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. அவ தெரிஞ்சுக்கிறத விட நீங்க தெரிஞ்சுக்கிறதா எனக்கு முக்கியம். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே பொய்ய சொல்லி பரிசு வாங்காம உண்மையை சொல்லி தண்டனை ஏத்துக்கிட்டு வந்தா. எங்க லட்சுமி ஒரு லட்சிய புருஷனை தான் தேர்ந்தெடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் நிழல பத்தி தெரிய நியாயம் இல்ல. மாட மாளிகையும் கூட கோபுரமும் எனக்கு இருக்குன்னு பெருமைக்காக சொல்லவில்ல. சில சமயம் நான் மறந்துடுவேன். ஞாபகத்துக்காக சொல்லி பார்க்கவே வழக்கம். மயிலாடும் பாறை எஸ்டேட், மாங்குடி எஸ்டேட், ஏலமல எஸ்டேட் இத்தனைக்கும் நான் தான் சொந்தக்காரன். அது மட்டும் இல்ல, கஸ்தூரி மலை எஸ்டேட் அங்க இருக்குதே வெள்ளை மாளிகை, அதுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இங்க கருணை கடல் வரந்தாம முதலியாருடைய ஒரே மகன் சதீஷ். எவ்வளவு சீதனை கேட்க போறேன்னு யோசிக்கிறீங்களா? கெட்டாத உயரத்தில் இருக்கீங்களேன்னு பாக்குறேன். உச்சாணி கிளையே தாழ்ந்து வரும்போது உங்களுக்கு என்னங்க யோசனை? அப்போ கேட்க வேண்டியது ஏன் யோசிக்கிறீங்க? கேட்கறது பூவா இருந்தா கொடுக்கறது மாலையா இருக்கும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே கேட்கிறேன். எனக்கு எனக்கு நீ வேணும். நீ என்ன தவறா புரிஞ்சுக்க வேண்டாம், நான் உன்னை கேட்கல உன்னோட உயிரை கேட்கிறேன். எனக்கு சீதன பெட்டி வேண்டாம், உன் உயரத்துல சவப்பெட்டி வேணும், அதுல உயிரோட நீ வேணும். அநியாயமா உன்னால கொலை செய்யப்பட்ட எங்க அப்பாவோட ஆத்ம சாந்திக்காக உன் உயிர் வேணும். உன் கழுத்துல தூக்கு கை விழுந்தப்புறம்தான் லட்சுமி கருத்துல நான் தாலி கட்டுறேன். அது வரைக்கும் சதீஷ் சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்தி நிபந்தனை போடுறது சரியில்லை. நான் குற்றம் இல்லாதவ. சட்டத்தோட பிடியில் இருந்து சாமர்த்தியமா நீ தப்பிச்சு வந்துட்ட. ஏமாத்திர வழியில எத்தனை மைல்கள் நீ போயிருந்தாலும் சரி திரும்பி வந்து. எஸ், அதுதான் நியாயத்துக்கு நல்லது. இல்ல அநியாயமா தூக்கு மேடைக்கு போக இருந்த என்ன நியாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கிலமும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு. இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாம் பாக்குறியா? எங்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. உன்னோட உயிர் அனுப்பி வச்சா தாயை தரப்படுத்தலாம் பேர் ஈமக்கலன் பூர்த்தியாகும். சதீஷ் சந்தர்ப்ப சாட்சியங்களுக்கு முன்னால் நான் குற்றவாளியை காணப்பட்டேன்னு தவிர நீதிக்கு முன்னால நான் பரிசுத்தமானவன். துரோகம் செஞ்சே பழக்கப்பட்டவன் வழக்கமா சொல்ற பாடம்.
லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நான் விவகாரம் பேச வரல, விஷயத்துக்கு வருவோம். வேணும்னா நான் உனக்கு டைம் தரேன், யோசிச்சு பதில் சொல்ல. தேவையில்லை, இந்த நிமிஷமே என் முடிவை சொல்லிடு. நீங்க கேட்கிற சீதன பெட்டிய என்னால கொடுக்க முடியாது. ரெண்டு கண்ணு இல்லாத குருடனுக்கு என் லட்சுமியை கட்டி கொடுத்தாலும் கொடுத்தேன் தவிர, அறிவு கண் இல்லாத குருடனுக்கு நிச்சயமா நான் கொடுக்க மாட்டேன். உச்சாணிக்களை தரமட்டத்துக்கு தாழ்ந்து வந்தாலே அது ஆணி வரத்தான் கேட்கும். முடியா, இந்த கல்யாணம் நடக்காது. கூலி கேட்கிற ஒருத்தருக்கு உன்னை தார வாத்து கொடுக்க நான் தயாரா இல்ல. வரதட்சணை கேட்டாரா? இல்ல, உயிர் தட்சணை கேட்டாரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. விளக்கம் சொல்றதை விட அவர் உன் மனசிலிருந்து விளக்கிடுறதே நல்லது. அவரு நல்லவர்ல? இல்ல, அவர் தங்கமானவர். எந்த கல்லில உரைச்சு பார்த்த அண்ணி? அவர் நாணயமானவர். எந்த தராசுல நிறுத்தி பார்த்த அண்ணி? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் உணர்ச்சி வைக்கப்பட்ட காதல் இல்ல, உண்மையான அன்பு. உள்ளத்தை பறி கொடுத்த எல்லா பெண்களுமே வழக்கமா சொல்ற வார்த்தைதான். என்னுடைய வாதத்துக்கு நீங்க பதில் சொல்லலையே. வாத திறமையினால முடிவு செய்யக்கூடியது இல்ல வாழ்க்கை. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? அவரை மறந்துடு, மனசிலிருந்து எடுத்து எரிஞ்சிடு. உலகத்தில் வேற என்ன வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க. நிச்சயமா என் குங்குமத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சத்தியமா? இதோ பாருங்க, நான் உங்க மனைவி. உங்க சந்தோஷமா என் சந்தோஷம் கேளுங்க. என் மாங்கல்யத்தின் மேல ஆணை சொல்லுங்க. உன்னை அறியறதுக்கு முன்னாடி என்ன ஒருத்திக்கிட்டே என் மனசு அங்கேயே துடிச்சுட்டு இருக்கு. என் உயிர் அந்த இடத்துலயே வாழ்ந்துட்டு இருக்கு. அவதான் கிளாரா, என்னால அவளை மறக்கவே முடியல. ஜானகி, அவளை இங்கே வர. அவளைதானே? இதுக்கு சத்தியம் தேவையில்லைங்க, சாதாரணமாவே கேட்டுக்கலாமே. எங்க முதல் இரவனுக்கே அவளுக்காக விட்டு கொடுத்தனா, இப்ப மறுத்துருவா போறேன். அன்னைக்கு எங்கிட்ட சொல்லாம அழிச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு என்னையே அழிச்சிட்டு வர சொல்லுங்க. பரவாயில்ல, நானாவது புருஷனுக்காக தூது போறேன். புருஷனையே தூக்கிக்கிட்டு போன நாராயணி எல்லாம்
எனக்கு முன்னால இந்த மண்ணில பிறந்திருக்காங்க. இந்த மாதிரி சோதனை எல்லாம் பெண்களுக்கு புரிச்சு இல்லைங்க, பழுதுதான். நான் போய் அழைச்சிட்டு வரேன். வணக்கம்மா. ஏய், நீ கோபி விட்டு வேலை கறியில எங்க எங்க வந்த? உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அவரே வந்து என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் வரமாட்டேன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு வேலைக்காரிய தூதனுப்பிருக்காரு. அந்த மனுஷனுக்கு வெக்கம் இல்ல? வேலைக்காரி அனுப்பினாதான் கேவலம். வீட்டுக்காரி அனுப்பியிருந்தா வருவேன்னு சொல்றீங்களா? கட்டாயம் வருவேன். ஏன்னா ஒருத்தருக்கு மனைவின்னு இருக்கிறவோ இந்த இடத்துக்கு நிச்சயமா வரமாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன் வரமாட்டான்? தாலி கட்டின எந்த பொண்ணும் புருஷனுக்காக தன்னையே அழிச்சுக்குவாரே தவிர தான் புருஷன் கிட்டயே இன்னொருத்தையும் அழைச்சுக்கிட்டு போக என்னைக்கு சம்மதிக்க மாட்டான். சம்மதிச்சுதாம்மா உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அப்படின்னா நீ அவருடைய மனைவி? உங்களுக்கு என்னன்னு சந்தேகம் இருந்தா அதுக்கு அவர் கட்டி இந்த தாரிதான் சாட்சி. இது அவர் எனக்கு போட்ட பிச்சை. இப்போ நான் அவருக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை பிரிஞ்ச பேரத்தை மறக்க போயாம குடுத்துக்கிட்டு இருந்தாரு. இனிமேலும் பிடிச்ச அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் டாக்டர் சொல்லிட்டாரு. உங்க காலில் வேணாலும் விழுதேன், தயவு செஞ்சு எங்கூட வாங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு உங்களை வேலைக்காரின்னு சொன்னப்போ ஆத்திரப்படாம இருக்கப்படாம இருந்தீங்களே. அமைதியா இருக்கிறது மனைவியோட லட்சணம். பால பங்கு போட்டு கொடுக்க சொன்னேனே, அப்ப கூட உங்க மனசு பதைக்கலையா? புருஷனை தேடி வந்திருக்கிற விருந்தாளியை புண்படுத்துறது பொறுப்புள்ள மனைவி செய்யற காரியம் இல்ல. போகட்டும், நீங்க இருக்க வேண்டிய கட்டில நான் இருந்தப்போ அதை எப்படி உங்களால சகிச்சுக்க முடிஞ்சது? கணவனுடைய சந்தோஷம் தான் தன்னுடைய சந்தோஷம் நினைக்கிற எந்த மனைவிக்கும் அதை சகிச்சுக்கிற சக்தி உண்டு. இப்ப அவருடைய உயிரை காப்பாற்றணும், நீங்க என் கூட வரணும். தயவு செஞ்சு என் மேல அர்த்தம் காட்டுங்க. நீங்க என் கூட வரணும். தயவு செஞ்சு என் மேல அர்த்தம் காட்டுங்க. நீங்க வந்தாதான் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் பொறுத்துடுங்க, யோசிக்காதீங்கம்மா, வாங்க. ஓகே, நான் வரேன். ஒரு வேட்டியை கூட்டாள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குற்றம் தான். குடி அவர் உயிரை குடிக்காம இருக்கணும்னா நான் இந்த குற்றத்தை சேர்ந்த தவிர வேற வழியே இல்லை. அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்தா எனக்கு ஒரு நாள் தான் துக்கம், இல்லைன்னா வாழ்நாள் பூராவும் நான் துக்கப்படுறேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு நல்லாவே நியாயம் சொல்றீங்க. இல்ல, நான் செஞ்ச கடமைக்கு நீதான் களங்கம் கற்பிக்கிற. உங்க பூமையும் பொட்டையும் இன்னொருத்திக்கு பங்கு போட்டு கொடுக்க தெரிஞ்சிட்டீங்களா? பறி கொடுக்கறத காட்டிலும் பங்கு போட்டுக்கிறதே மேலுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்க எங்க அண்ணனை புனிதமாக்குவீங்க நினைச்சேன். நான் போட்ட கணக்கு தப்பு கணக்கா போச்சு. தப்பு கணக்கில் சரியான கணக்கு. நான் எத்தனையோ தூதர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க அனுப்புனது வெறும் தூதில்ல, கண்ணீர் தூது. அதுதான் எங்க கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன். இவங்க உங்களுக்கு அதிக விசுவாசம் உள்ள வேலைக்காரி இல்லையா? எஜமான் எனக்காக கண்ணீர் வச்சுக்கிறேன். என்ன ஆச்சரியம் இருக்கு? போது நிறுத்துங்க. சம்பிரதாயப்படி கட்டிக்கிட்ட மனைவியையே வேலைக்காரியம் சொல்லுங்க. துக்கமும் இல்லை. உங்களுக்கு கழுத்து நீட்டிட்ட இந்த பத்து இதுக்கு முன்னாடி என்ன கட்டி பிடிச்சு சரசம் பண்ணீங்களே, அப்ப உங்க மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும், எப்படி எல்லாம் துடிச்சிருக்கும். அந்த பாவத்துக்கு உங்க கண்ணீரால அவங்க பாவங்களை கழுவினா கூட பரிகாரம் தேடிக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மா. நீங்க உங்க இதயத்துல எவ்வளவு பெரிய இதய தாங்கிட்டு இருக்கீங்கிறது எனக்குதான் தெரியும். ஆயிரம் தான் ஐந்து போனவனா இருந்தாலும் நானும் உங்களாவது ஒரு பெண் தான். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவளுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய புனிதமான இரவு தான் முதலிரவு. மிஸ்டர் கோபி, அந்த முதலிரவிலேயே அவங்க மனசு கஷ்டப்படும் முடியா நடந்துட்டோமே, நமக்கு பிராய சித்தமே கிடையாது கோபி. இந்த கிளாராவா இப்படி எல்லாம் பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கா?
புசு விட்ட காசு கறிக்காது, கப்பு விட்ட காசு கசக்காதுன்னு தத்துவம் பேசின அந்த கிளாரா செத்து போயிட்டான். நான் இப்போ இந்த ஜானகிங்கிற தெய்வத்தை மானசீகமா வழிபடுறோம். கோபி, பூந்தோட்டத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். காகித பூ காசப்பட்டா உங்களோட பயிற்சிக்காக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுல எந்த பெண்ணையும் தன்னெடுத்து பார்க்காதீங்க. அம்மா என்ன மன்னிக்கிறீங்க? பெண்களுக்கு பெருமை தேடி சொல்லிட்டீங்க. ஆயிரம் சாராக்கள் பிறக்கலாம் பிறக்கலாம், ஆனா ஆயிரத்துல ஒருத்தா ஜானகியா இருக்க முடியுமா? அம்மா என்ன மன்னிக்கிறீங்களா? என்ன மன்னிக்கிறீங்க? சாப்பிடணும் போல இருக்கு. உன்னை நான் அதிகமா குடும்பப்படுத்த என்ன மாதிரி சொல்லு? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஜெயில இருந்தப்போ ஜெயிலருமா சொல்லுவாங்க, பொண்ணை நெருப்புல போடுறது பொசுக்கிறதுக்கு இல்ல, புடம் போடத்தான், கஷ்டங்கள் வர்றது மனசை பக்குவப்படுத்ததான். இதுல நீங்க வருத்தப்படுறது என்ன இருக்கு? இவ்வளவு கருணை உள்ள படைச்ச ஒன்ன போய் கொலகாரியும் தண்டிச்சாங்களே, அதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஆயிரம் கோர்ட்டுகள் கூடி என்ன குற்றவாளின்னு சொன்னாலும் நீங்க என்ன நிரபராதின்னு சொல்லிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். கொலை செஞ்சுட்டு போனது யாரோ ஒருத்த, பழி விழுந்தது என்ன? அவனை நீ பாத்தியா? பாத்தங்க, அவன் முதுகுல நீளமான தழும்பு இருக்கிறத கூட பார்த்தேன். அப்படியா? இருந்தாலும் நான் தண்டிக்கப்பட்டதுக்கு சந்தோஷப்படுறேன். நான் கைதியா இருந்ததுனால தானே நீங்க எனக்கு கணவரானீங்க. ஹலோ, இருக்காரு, கொஞ்சம் இருங்க. என்னங்க? மல்லிகாவா? உங்க கூட பேசணுமா? என்ன கப்பன் தெரியல? இது வரைக்கும் என் உலகம் வெளியில இருக்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நான் செஞ்ச தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீதான் எனக்கு